Hello, my dear friends. Welcome to Fashion Box Office. This is your favorite girl, Anu. First of all, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட வியூவர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பிக் சாரி. லாஸ்ட் 10 டேஸ் வந்து நான் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ணல. ஸோ தட் இன்னைக்கு வந்து நான் அப்லோட் பண்ண போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வந்து சில பேருக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் குரு இந்த மாதிரி வந்து சின்னதா வந்து பிம்பிள் மாதிரி வந்திருக்கும். பட் அது வந்து உடச்சி விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் பரவும். ஸோ அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருந்தாலோ இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்டீரியானால உங்களோட ஃபேஸ்ல குட்டி குட்டி பம்ஸ் இருந்தாலோ அது வந்து போக்கவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல மெத்தட். எனக்குமே வந்து கொஞ்ச நாளைக்கு இருந்தது. ஏன் அப்படின்னு தெரியல, சம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அது என்ன மெத்தட் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல வந்து காட்ட போறேன். நான் அதை யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்துட்டு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். 7 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சா அப்படிங்கறது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து நம்ம ஸ்டீம் பண்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணியில நீம் லீஃப் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீம் லீஃப் தான் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்க ஸ்டீம் பண்ணிட்டு வந்தாதான் அந்த கிருமியெல்லாம் போகும். நெக்ஸ்ட் கொஞ்சமா வந்து பட்டை, அதுக்கப்புறம் கொஞ்சமா நீம் லீஃப் போட்டு நான் வந்து நல்லா பேஸ்ட் ஆக்க போறேன். இன் பிட்வீன் வந்துட்டு இந்த வாட்டர் நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. ஸோ பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நமக்கு ஸ்டீம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 10 to 15 minutes நல்லா பாயில் பண்ணால் போதும். பேக்குக்கு வந்து நான் முல்தானி மட் எடுத்திருக்கேன். ஸோ முல்தானி மட் கூட நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பட்டை அதுக்கப்புறம் நீம் இது ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூட நீங்க கொஞ்சமா ஹனி ஆட் பண்ணணும். நீங்க முல்தானி மட்டில வேப்பல இல்லைனாலுமே வந்துட்டு பட்டையும் ஹனியும் மட்டும் போட்டுட்டு வந்தாலே போதும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பம்ஸ் எனக்கு இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அது கன்னத்துல, அதே மாதிரி கண்ணு கீழே எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கரெக்டாக 10 to 15 minutes இல்லை 1/2 hour கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டீம் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து விடணும். விட்ட உடனே வந்துட்டு போட்டு ரப் பண்ணாதீங்க, லைட்டாக பேட்ச் பண்ணி எடுங்க. சாஃப்டான காட்டன் டவல் ஏதாவது இருந்தது அதை வச்சு வந்து பேட்ச் பண்ணி எடுங்க. நல்லா பேட்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப்ஸ் வச்சாலும் பரவாயில்ல, பிகாஸ் ஸ்டீம் பண்றதுனால நமக்கு வந்து போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அப்படியே விடக்கூடாது. ஸோ ஐஸ் கியூப்ஸ் வைக்கலாம். நான் வந்து இந்த பேக் போட்டு வந்து அப்படியே கவர் பண்ணிடுறேன். ஸோ இது நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நான் வாஷ் பண்ண போறேன். கீ இன்க்ரீடியன்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஹனி அண்ட் சினமன் தான். ஸோ அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல். அண்ட் இதுல இருக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு உங்களோட பிம்பிள்ஸ் ஆகட்டும் ஒரு ஆக்னி ஆகட்டும் ஏதாவது இடத்துல கொஞ்சம் ஸ்வாலன் ஆயிருந்ததுன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு இது ரெடியூஸ் பண்ணிடும். அந்த சினமனுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. கொஞ்சம் எரிச்சல் கொடுத்தாலும் வந்துட்டு இது வந்து ஆக்னி ஸ்காஸ்க்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அந்த சின்ன சின்ன பம்ஸ் இருந்தாலும் பிம்பிள்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல ஃபுல்லாமே கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 20 minutes ஆச்சு ஃபேஸ்ல இருக்கட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. ஸோ இதை நான் கண்டினியூஸா வந்து அடுத்த 5 to 6 டேஸ்க்கு நான் பண்ண போறேன். ஸோ நான் வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸ் 7 டேஸ் வந்து நான் காமிக்கல. ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இது என்னோட 3rd day வந்து பாத்தீங்கன்னா சேம் நான் வந்து காலையில வந்து ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ்க்கு டெய்லியும் வந்து ஸ்டீம் பண்றதுனால எனக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. அதே மாதிரி வந்துட்டு ஸ்டீம் பண்ணி அப்படியே விட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி ஐஸ் கியூப்ஸ் வச்சிருங்க. ஸோ கொஞ்சம் அந்த நீமோட ஸ்மெல் கொஞ்சம் பேடாக தான் இருக்கும், அதனால வந்து அது கொஞ்சம் சகிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு பெஸ்ட் மெடிசன். நீங்கள் அதை டெய்லியும் பண்ணிட்டு வந்தாலே எந்த ஒரு பிம்பிள் ப்ராப்ளம் எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸுமே இருக்காது ஃபேஸில். ஸோ இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தண்ணி விட்டுருக்கு. ஸோ போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த டைம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த பேக் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முல்தானி மட் ஆட் பண்ணல. ஸோ ஆஸ் யூஷுவல் நீம், அதே மாதிரி சின்னமன், அதே மாதிரி ஹனி. ஸோ இது மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
இது நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த சின்னமன் கொஞ்சம் பர்னிங்காக தான் இருக்கும், பட் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எரிச்சல் தாங்கவே முடியல. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து அப்படியே நின்றுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபைவ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் நான் விடுறேன். ஸோ டே ஃபைவ்லேயுமே நான் அதே இது ஃபாலோ பண்ணேன். ஸோ இந்த பேக்கில் வந்து நான் முல்தனிமெண்ட் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்பப்போ எது கிடைக்குதோ நான் அந்த சினமன் ஹனி தான் மெயின். ஸோ அது கூட வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னோட செவன்த் டே. லைக் இது செவன்த் டே அன்றைக்கி நான் எடுத்தேன், எப்படி ரிசல்ட் இருக்குன்னு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாட்டினாலும் எனக்கு கொஞ்சமாக கண்டிப்பாக ரிசல்ட் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணேன். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து போகலை, இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிறது கொஞ்சம் அந்த இது வந்து கம்மியாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெத்தியில் இருக்கிறது ரெண்டுனா இருந்தது, ஒன்று மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து சால்வ் ஆயிடுச்சு, ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கம்ப்ளீட்டா நேச்சுரல் மெத்தட் தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் தென் சி யூ டெதா. பபாய்.